ஐடியூ வெல்கம் டு ஆல். நான் முத்துக்குமார். இந்திய சீன எல்லை பிரச்சனை அப்படின்றது ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச காலகட்டத்துல நல்லா வந்து யோசிச்சு பாருங்களேன், மே 5ஆம் தேதி தான் வந்து இந்த எல்லை பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிச்சு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். இந்த மே 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா சீனா வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பதட்டமான சூழல், அதற்கு முன்னாடி வந்து சீனா வந்து ஒரு பதட்டமான சூழல் வந்து எல்லைப்புல வந்து மோதல் போக்கு வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 நாட்டு ராணுவ வீரர்களிடையே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடக்கும்போது வந்து கைகலப்பு வந்து மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மே 5ஆம் தேதி தான் சீனாவோட படையில வந்து இந்த லடாக் எல்லைப்புல வந்து அதிகமா வந்து ஒரே நாள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சீனா படையில வந்து களம் இருக்குச்சு. அதற்கு வந்து பதிலடி கொடுக்கிறவர்கள் தான் வந்து இந்தியா வந்து சீனாக்கு எதிராக வந்து படையில வந்து களம் இருக்குச்சு. இந்த மாதிரிதான் எல்லை பிரச்சனை அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி ஆரம்பிச்சு எல்லை பிரச்சனை அப்படின்றது இன்ன வரைக்கும் 2.5 மாசம் வந்து தாண்டி இன்ன வரைக்கும் வந்து ஒரு பதற்றமான சூழல் தான் வந்து நிலவிட்டு இருக்கு. ஒரு சில பகுதியில் சீனாவோட படைகள் வந்து வாபஸ் வாங்கினாலும் இன்ன வரைக்கும் வந்து முழுமையா வந்து எல்லைப்பிலிருந்து படையில வாபஸ் வாங்குறது ஒரு சூழல் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஒரு நேரம்ல என்ன மாதிரி வந்து எல்லைப்பில் வந்து போயிட்டு இருக்கு, என்ன மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்கு, சீனாவோட எண்ணங்கள்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற பத்தி வந்து ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு நேரத்துல எல்லை பிரச்சனை அது மாதிரி வந்து உலக நாடுகளுக்கிடையே வந்து ஒரு பக்கம் வந்து இங்க வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் மத்த எல்லா நாடுகளும் வந்து சரி இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருந்துதான் வந்திருக்கு. இந்த ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்றதான் வந்து இப்போதைக்கு வந்து உலகம் முழுவதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து கவனிச்சு வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இந்த ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து ஒரு சில நாடுகள் வந்து இந்த கட்டுப்பாடுல வந்து கொண்டு வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 நாளுக்கு மேல வந்து இந்த ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து இல்லாம ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெற்றி அடைந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இப்ப 102 நாள் வந்து தொடர்ந்து மறுபடியும் வந்து கொரோனா கேஸ் வந்து 2வது கட்டமா வந்து நியூசிலாந்து வந்து வந்திருக்கு. அதை பத்தி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே இருக்கு. அது என்ன அப்படின்னு பத்தி வந்து இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து ஃபுல்லா வந்து பாக்குறோம். இந்த 2 விஷயமே தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து ஃபுல்லா வந்து பாக்குறோம். பட் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தினமும் பேசுற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் எல்லை பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிச்ச காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா தான் வந்து போயிருந்துச்சு. 2 நாட்டு வந்து படையில வந்து கிளம்பி இருந்துச்சு. சீனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து படையில வந்து கிளம்பி இருந்துச்சு. அதற்கு வந்து பதிலடி கொடுக்கிறவர்கள் தான் வந்து இந்தியாவும் ஒரு பக்கம் வந்து எல்லைப்புல படையில வந்து கிளம்பி இருந்துச்சு. இப்படி ஆரம்பிச்சு இந்த ஒரு எல்லை பிரச்சனை அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து எப்ப வந்து விஸ்வரூபம் எடுத்து எப்ப வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பிரச்சனை வந்து மாறுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து கால்வான் பகுதியில மிகப்பெரிய வந்து ஒரு தாக்குதல் அப்படின்றது 2 நாட்களுக்கு இடையே வந்து நடைபெற்றுச்சு. இந்த ஒரு தாக்குதல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து எல்லைகள் வந்து பிரச்சனை வந்து நடந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை எல்லைப்பேர் வந்து நடந்து முடிச்சு. 2 நாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே வந்து கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட அளவுக்கு 20 தடவை மேல வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்து நடந்து முடிச்சு. ஆனா எல்லா பேச்சுவார்த்தையும் வந்து கொண்டு போய் வந்து தோல்வியதான் வந்து தழுவுச்சு. இது வந்து எப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து அடைஞ்சு எல்லைப்பேர் வந்து இப்ப ரீசெண்டா வந்து நடந்திருக்க ஒரு சில மாற்றங்கள் வந்து கவனிச்சிருப்போம். சீனாவோட படைகள் வந்து கால்வான் டிப்சன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சில பகுதி வந்து சீனாவோட படைகள் 2 கிலோமீட்டருக்கு படையில வாபஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். இதற்கான முக்கியமான காரணம் எப்ப இருந்து மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சு என்ன இதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோலங்க சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இவங்க கூட வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரத்துக்கு மேல வந்து கான்பிடன்ட் கால் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லைப்பில் வந்து ஏகப்பட்ட முன்னேற்றம் வந்து அடைஞ்சு நம்ம வந்து பார்த்திருப்போம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனா WMCC அப்படின்னு சொல்லப்பற அந்த ஒரு மீட்டிங்ல கூட வந்து நடந்துச்சு. அந்த ஒரு மீட்டிங் வந்து சீனா வந்து என்ன சொல்லிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா இப்போதைக்கு எங்கெங்க இந்த மாதிரி வந்து கால்வான் பகுதியில் ஒரே ஒரு சில பகுதியில் இருந்து படையில வாபஸ் வந்ததுக்கு அப்புறம் சீனா வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து எங்கெங்க இதற்கப்புறம் வந்து சீனாவோட படையில வந்து நாங்க வந்து வாபஸ் வந்து இருக்கோம் அங்க வந்து கூடிய சீக்கிரம் நாங்க வந்து படையில வந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியா வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீனா இப்ப படையில வந்து வாபஸ் வாங்கின ஒரு சில பகுதிகள் மட்டும் இல்லாம இப்ப இந்த படையில வாபஸ் வாங்க சொல்லிருக்காங்க அந்த ஒரு பகுதியில் வந்து இன்ன வரைக்கும் வந்து படையில வந்து வாபஸ் வாங்க தான் வந்து இருக்காங்க. இது முக்கியமா பாத்தீங்கன்னா பாங்காங் திசை பகுதி இங்கதான் வந்து ஒரு பதற்றமான சூழல் வந்து இன்ன வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இந்தியாவின் 4th finger 4th finger வந்து சீனாவோட வாகனங்கள் ஒரு சில வாகனங்கள் வந்து இன்ன வரைக்கும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து சீனாவோட 4th finger சீனாவோட 5th finger 8th finger வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சீனா அதிக அளவு வந்து ராணுவ படையில வந்து குவிச்சு வச்சிருக்கு. இதை முக்கியமா பாத்தீங்கன்னா சீனா வந்து ஒப்பந்தம் வந்து செஞ்சிருப்பாங்களா அந்த ஒரு பகுதியில வந்து இவ்வளவுதான் வந்து படையில வந்து குவிக்கணும்னு சொல்லி வந்து ஒப்பந்தம் வந்து செஞ்சிருப்பாங்களா அந்த ஒரு ஒப்பந்தம் தாண்டி வந்து சீனா வந்து அதிக அளவு வந்து படையில வந்து குவிச்சுட்டு வருது. இதுல சீனாவோட ராணுவம் இன்ன வரைக்கும் சீனாவோட படையில முழுமையா வாபஸ் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பக்கம் பாதிக்கப்படுது அப்படின்ற பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சீனா வந்து ஒரு சில நேரங்களா சீனாவோட சொல் அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த சொல்லோட
செயல் அப்படின்றது ஒரு சில நேரங்களில் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் வந்து சீனாவோட நரித்திரம் அப்படின்னு வந்து இருக்கும். இப்ப சீனா வந்து இந்த மாதிரி படையில வந்து பூச்சி வச்சிருக்க காரணம் என்ன மாதிரிலாம் பார்க்கப்படுதுன்னா, இந்தியாவோட வீரர்கள் வந்து பனிக்காட்டில் வந்து அசந்தமா வந்து இருந்த நேரத்தில் வந்து சீனாவோட ராணுவம் வந்து அத்துமீறலுக்கு வந்து ஈடுபடலாம்னு சொல்லி வந்து அந்த மாதிரிலாம் வந்து சீனா வந்து யோசிக்க வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் சீனாவோட எண்ணமா இருக்கிறதுனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து படையில எல்லை பேர் வந்து பாபாசமா இப்ப வந்து அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்கப்படுது. இந்த ஒரு காரணத்தால் தான் இந்தியா வந்து என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனா வந்து இந்த மாதிரி வந்து டபிள்யூஎம்சி அந்த ஒரு மீட்டிங்ல வந்து இந்தியாவிட்ட வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வந்து படையில வந்து எங்க நாங்க வந்து வாபஸ் ஆகாம இருக்கோம், அங்க வந்து படையில வாபஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கு சொல்ல. இதே வந்து இங்கிட்ட இந்தியாட்ட என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஒரு பதட்டமான சூழல வந்து நிலவிட்டு வருதோ அங்க வந்து இந்தியா நீங்க வந்து படையில வாபஸ் ஆகினா அங்க வந்து ஒரு பதட்டமான சூழல வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாட்ட சீனா வந்து சொல்லியிருக்கு. இதற்கு இந்தியாவோட பதிலடி என்னமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஒரு பதட்டமான சூழல் வந்து எங்க நிலவிட்டு வருதோ அங்க வந்து சீனா வந்து படையில வந்து முழுமையா வாபஸ் ஆகும் வரைக்கும் இந்தியா ஒரு இன்ச்சு கூட வந்து நகராது அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவோட பதிலடியா சீனாக்கு இருக்குது. அடுத்ததா ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மள ஒரு சில பேர் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம், கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த ஒரு சில நாடுல நியூசிலாந்து இடம்பெறும். இதுல நியூசிலாந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இதுவரை வந்து எத்தனை கொரோனா கேஸ் வந்து அட்டன் ஆயிருக்கு அப்படின்னா 1622 கேஸ் வந்து அட்டன் ஆயிருக்கு. எத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னா 22 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த மாதிரிதான் வந்து கொரோனா கேஸ் வந்து அங்க வந்து நியூசிலாந்து வந்து கட்டுப்பாடுல வந்து வச்சிருந்தாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 நாளுக்கு மேல வந்து கொரோனா கேஸ் அப்படின்னு வந்து எதுவுமே வந்து நியூ கேஸ் வந்து அட்டன் ஆமா தான் வந்துருச்சு. எந்த ஒரு கேஸ் அப்படின்னு வந்து நியூசிலாந்துல வந்து 100 நாளா வந்து இல்லாம தான் வந்து இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஆக்லாந்துல வந்து ஒரே ஒரு குடும்பத்துல வந்து 4 பேருக்கு வந்து கொரோனா கேஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா வந்து இப்போதைக்கு வந்து நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 49 கேஸ் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து நியூசிலாந்து வந்து இப்ப புது கேஸ் வந்து அட்டன் ஆயிருக்கு. இது வந்து இரண்டாவது அலையா வந்து பார்க்கப்படுது. நியூசிலாந்து வந்து இந்த ஒரு கொரோனா வைரஸ் வந்து இரண்டாவது அலையா வந்து பார்க்கப்படுது. முக்கியமா மொத வந்து இந்த மாதிரி வந்து கொரோனா கேஸ் வந்து நியூசிலாந்து வந்து கட்டுப்பாட்டு வச்சதுக்கு வந்து என்ன மாதிரி காரணம் வந்து சொல்லப்படுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கொரோனா வைரஸ் வந்து வந்ததுனால வந்து ஏகப்பட்ட நாடு வந்து லாக்டவுன் அப்படின்னு வந்து போட்டாங்க. அதே மாதிரி வந்து நியூசிலாந்து வந்து லாக்டவுன் அப்படின்னு வந்து போட்டாங்க. ஆனா வந்து இந்த லாக்டவுன் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து கடுமையான கட்டுப்பாடு வந்து வச்சிருந்தா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து டெஸ்டிங் ட்ரேசிங் அப்படின்னு வந்து அதிகப்படுத்தாங்க. ஒருத்தருக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து இருக்கா இல்ல அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அவருக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா அவர் வந்து யாரு கூட வந்து அதிகமா வந்து நெருங்கி வந்து பழகிறார் அப்படின்னு வந்து ட்ரேசிங் அப்படின்னு வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி வந்து டெஸ்டிங் ட்ரேசிங் அப்படின்னு வந்து அதிகமா வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணாலதான் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து இவங்க வந்து கட்டுப்பாடு வச்சிருக்கா வந்து சொல்லப்படுது. இப்போதைய வந்து புதுசா வந்து 49 நியூ கேஸ் வந்து அட்டன் ஆயிருக்கு. இதான் வந்து இரண்டாவது அலையா வந்து நியூசிலாந்து வந்து கொரோனா கேஸ் வந்து பார்க்கப்படுது. இந்த மாதிரி வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்து இரண்டாவது முறையா நியூசிலாந்து வந்து போயிருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா சீனா எல்லை பிரச்சனை அப்படின்றது எப்பதான் வந்து முழுசா வந்து முடியும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு என்ன தோணுது? சீனா வந்து முழுமையா எப்ப வந்து படையில வந்து வாபஸ் வரும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு என்ன தோணுது? அதை வந்து கீழோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக்ல வந்து பேசணும் சொல்லும் அதே வந்து கீழோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன். நாளை புது வீடியோ மீட் பண்றேன். அண்டில் முன் ஆஃப் வீடியோ, ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல்.